ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு குழம்பு ரெசிபி தான். சின்ன ஒரு சூப்பர் டிப்ஸும் இருக்குது, அது வீடியோ போடுறதுலையே பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மருதாணி, மருதாணியை வந்து நம்ம இலைய மட்டும் கிள்ளிட்டு, பூவெல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம இலைய மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மருதாணியை நம்ம வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வரணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இதை எதுக்காக நம்ம செய்ய போகிறோன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்றது இருக்கும், தெரியாதவங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லையே, அதனால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது வரலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இருக்கவங்க லைட்டாக இருக்கோங்க, அது எப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் லைட்டாக பட்டுட்டு போயிடும், அது ஒன்றும் நார்மல் அப்படி தான். அப்போது அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணால் அவங்க நார்மலாகவே இருக்கலாம். ஆனால் இதில் பாதிக்கப்பட்டதுன்னா பீரியட்ஸ் போலேயே இந்த வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும், அது வந்து ரொம்ப கொடுமைங்க. அது வந்து பட்டவங்களுக்கும் அதில் வந்து அனுபவிக்கிற பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே தெரியும். எப்படின்னா அது பீரியட்ஸ் மாதிரியே நடக்கும், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது வந்துடுச்சுன்னா உடம்பு இளைக்கும், முடி கொட்டும், ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. எங்கேயும் வெளியில் போகவே முடியாது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அது அவங்களால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அவங்க வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய நோயா அப்படின்னு கேட்டால், இப்போ அது நார்மல் மாதிரி தான் தெரியும், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் இதுவும் ஒன்று. இப்போ வந்து அது ஏன் வருது அப்படின்னா உடம்பு ஹீட்டு தான். இப்போ வந்து நம்ம மருதாணியை அரைச்சி கையில் வைப்போம், ஏன் நம்ம குளிர்ச்சி ஆகட்டும், இந்த வெயிலுக்குலாம் வந்து இந்த சம்மரில் அதிகமாக மருதாணி வைப்போம், ஏன்னா உடம்பு அது வந்து குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு. இப்போ உள்ளே வந்து வயிறு புண்ணு வாய் புண்ணு இது போல் இருக்கிறதுக்கெலாம் என்ன செய்ய முடியும், அப்போ வந்து இதை அரைச்சி குடிக்கலாம். குடிக்கிறது முடியுமா, அது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம குழம்ப வச்சு சாப்பிட்லாம். வயிறு புண்ணு அப்படி ஆற்றும், வெள்ளைப்படுதலை அப்படியே குறைக்குங்க. நிச்சயமாகவே செஞ்சு பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தோல் எடுக்காமல் ஒரு 10 பல்லு பூண்டு, தோராயமாக தான் இதெல்லாம், 4 சோம்பு, நல்லா அலசி பிழிஞ்சிட்டு மருதாணியும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு சீரகம்லாம் உங்கள் காரத்துக்கு வேண்டியதை நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து அரை ஸ்பூனுக்கு கம்மி போடாதீங்க. இது போல் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி புளியை வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு, கொஞ்சம் தாராளமாகவே, ஏன்னா பச்சையில் வந்து சேர்க்குறப்போ எப்பயுமே வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். புளி ஊற்றினா தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையே அந்த இலையிலேருந்து கிடைக்கும். புளியை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது, புளி வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தினைக்குமாங்க மருதாணி குழம்பு வச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாலும், எனக்கு வந்து மருதாணி குழம்பு பிடிக்காதே அப்படின்னு சொன்னாலும், இப்போ வந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்கவங்களுக்கு இதை ட்ரீட்மெண்ட்டாக எடுக்க போகிறீங்க, இதில் எஃபெக்ட் இருக்கும்னு நம்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்புங்க. இதில் வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் உண்டு. இது வந்து உடம்போட ஹீட்டை அப்படியே குறைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து குழம்புக்கு தான். நீங்கள் நார்மலாகவே மிக்சியில் மருதாணியை எடுத்து அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த சாறை மட்டும் பிழிஞ்சு 2 ஸ்பூன், ரொம்ப தண்ணி இல்லாமல் திக்காகவே 2 ஸ்பூன் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் 10 நாளைக்கு குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ ரிலீஃபாக, இந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ க்யூர் ஆகியிருக்கீங்கன்னு நீங்களே சொல்வீங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயும் பெண்கள், எங்கள் வீட்லேயும் 2 பெண்பிள்ளை வச்சுருக்கேன் நான். கண்டிப்பாக இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு இதனால் சைட் எஃபெக்ட்லாம் கிடையாது, இது ஒரு மருந்தும் கிடையாது, இதை குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், குடித்தா எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு பலன் இருக்கப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விடாமல் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் பொருங்க தாளிப்புக்கு. வெந்தயம் பொரிஞ்சதும் 10 பல் பூண்டை போட்டுடலாம். தாளிப்புக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, இதை வந்து ஒன்றாவே பாதி வதங்குற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மருதாணியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். நீங்கள் நினைப்பீங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்கோன்னு, உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. ஒரு வித்தியாசமும் தெரியாது. மருந்து குழம்பு பச்சையில் மருந்தெல்லாம் நம்ம வச்சா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் எஃபெக்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் நல்லா அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன காய் போடலைன்னா, முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், இதில் எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து மாங்காய் வத்தல் மட்டும் போட போகிறேன். பாருங்கள் இந்த மருதாணிக்கு இந்த பூண்டோட கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. குழம்பும் அப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் கலரு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் மாங்காய் வத்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதில் புளி சேர்த்துடலாம். புளியை கரைச்சி நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். மாங்காய் வத்தல் நான் ஏற்கனவே குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன், அதனால் நீங்களும் வந்து இது போல் சேர்க்குறதுனா முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ மிக்சியில் இருக்கிறதையும் கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிடலாம். இல்லை இதுவே போதும்னா நீங்கள் அப்படியே விட்டு இதை கொதிக்க விடுங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து காரம் உப்புலாம் சரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ எந்த காயும் இதில் வேகணும்னு அவசியம் இல்லை, மாங்காய் வத்தல் மட்டும்தான். அதனால் இது கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் நான் வந்து இதை இறக்கிடுவேன். உண்மையாகவே இதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை நீங்கள் நினச்சிப்பீங்க, அன்றைக்கி நான் சொல்கிறேன் சொன்னாங்களே அவங்க அப்படின்ட்டு. இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணி வந்து கிடைக்கும், எனக்கு கிடைக்கல, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மருதாணி இப்போ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்லாம் வீட்டு வாசல்லே இருந்து இப்போல்லாம் மருதாணி ரொம்ப கிடைக்கிறதில்ல, கிடைச்சா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனையில் இருக்கவங்க இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டாக்டர்கிட்டயே போகணுன்னா அவசியம் கிடையாதுங்க, நம்ம வீட்லேயும் மருந்து இருக்கப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அப்படியே சரியாகலாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போவோங்க. ஆனால் வந்து இதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக 90% வரைக்கும் இதிலே சரியாயிடும். நீங்கள் மருதாணியை வந்து ராவாகவே எடுக்கிறப்போ இன்னும் சூப்பராக ரிசல்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே பச்சை மருந்து குழம்புலாம் வச்சோன்னா ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இது போல தான் வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் திக்காக வச்சா சாப்பாட்டில் போட்டு நிறைய சாப்பிட முடியாது. திக்காக இருந்தாக்கா ஒரு மாதிரி அதிகமாக இருக்காமல் ஒரு ஃபீல் ஆகும். இதுனா ஊற்றி சாப்பிட்லாம், அப்போ நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியும். அதனால் வந்து பச்சளையெல்லாம் வச்சா இது போல் தான் வைக்கணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அப்படி நினைக்கவே கூடாது. நார்மலாகவே இந்த வெள்ளைப்படுதல் இருக்கப்போ கொஞ்சம் தாங்க படுது அப்படின்னு 3 நாள் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதுவே 7 நாள் வரைக்கும்லாம் போனால் கண்டிப்பாக கம்மியாக பட்டாலும் பிரச்சனை தாங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இது போல் வீட்லேயே கைவேதியம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வீட்லேயே கிடைக்கிற பொருள் தான், இதை ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். இதை செஞ்சும் எனக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். உங்களுக்கே இப்படி இருக்குன்னா நம்ம பேசுகிறப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இது யாருக்கோ தானே அப்படின்றப்போ இது கேட்குறப்போ இது சாதா விஷயம், அப்படியா ஓ இதுவும் இருக்கா இப்படிலாம் கூட இருக்கா அப்படி தான் ஃபீல் ஆகுமே தவிர அதை நம்மளால் உணரவே முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். எப்படி இருக்கும்னா அவங்க வந்து எந்த இடத்துலையும் உட்கார முடியாது, எந்த இடத்துலையும் அவங்களால நிம்மதியாக நிற்க கூட முடியாதுங்க. அவங்க உட்காந்து எழுந்தாலே பேக் ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஈரமாயிடும். அது எவ்வளோ அன்ஈஸியாக இருக்கும் உங்களுக்கே புரியுதா சொல்கிறது. அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக ரிலீஃபாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இதை வந்து நீங்கள் தொடர விட்டிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாக இருந்து இந்த பிரச்சனை இருக்காங்க, இதை என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா நாளை பின்னால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசனாக அமைஞ்சிரும். இதை வந்து நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.